இன்னைக்கு இந்தியாவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகக்கூடிய பிராண்டில் ஒரு முக்கியமான ஃபுட்வேர் பிராண்ட் வந்து ஆப்ரோஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ரோஸ்லேருந்து நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு சில ஷூஸோட ரிவ்யூஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ப்ராடக்ட்ஸ் எப்பவுமே நீட்டாக இருக்கும், பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஆப்ரோஸ் பிராண்ட்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரோ அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் டிஃப்ரெண்டான சாண்டலை பற்றி தான். ஸோ இந்த சாண்டல் பார்க்கறதே கொஞ்சம் வித்தியாசமான சாண்டலாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இதோட ரேட்டுக்கு இது ஒர்த்தாக இருக்கா இல்லையா, யாருக்கெல்லாம் செட் ஆகும், எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராடக்ட்டோட லுக் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா எந்த பொருள் வாங்குறது முடியும் பார்த்தோன்னு பிடிக்க முடியாது. ஸோ லுக் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நார்மல் சாண்டல் மாதிரி இல்லாமல் லுக் கொஞ்சம் யூனிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மெயின் அந்த டிசைன் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் சோலில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்பரண்ட் ஒரு மெட்டீரியல் தான் வந்து இதில் பெரிய அட்வான்டேஜாக அமைஞ்சிருக்கு. சாண்டில் பார்க்குறதுக்கு மற்றபடி நார்மலான ஒரு சாண்டில், டபுள் ஸ்டாப் சாண்டில் மாதிரி லுக் கொடுக்குது. அதேமாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு நமக்கு வந்து க்ளோசர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே சைடில் இந்த சாண்டில் சுற்றி கம்ப்ளீட்டாக வரக்கூடிய இந்த டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் இந்த சாண்டலுக்கு உள்பக்கமாக கொடுத்துருக்கூடிய அந்த ஃபோமை வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியில் காமிக்குது. ஸோ இதை வந்து மெகா குஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. டிசைன் வைஸ் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக ஒரு வித்தியாசமான சாண்டலாக இந்த ப்ராடக்ட் காமிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய விதத்தில் சப்போர்ட்டிவாக அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம இந்த ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்றா பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராடக்ட்டுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்க இந்த அப்பர் மெட்டீரியல் வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து நமக்கு ஒரு நியூபர்க் ரெக்ஸினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு லெதரோட ஃபினிஷிங் கொடுத்தாலும் இது வந்து ஒரு ஹை கிரேட் ரெக்ஸின் மெட்டீரியல் தான். ஸோ இந்த ரெக்ஸினை வந்து என்டையர் நமக்கு ஃப்ரண்ட் ஸ்ட்ராப்பு, பின்னாடி எடுக்கிற ஸ்ட்ராப்ஸ், க்ளோசஸ் எல்லாத்துலேயுமே சேம் ஒரே கலர் ரெக்ஸின் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு மேலே சைடில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ரெண்டு இடத்துல எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெஷ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ மெஷ் வந்து கொடுக்குறது ஒரு கிளாசிக்கான ப்ராடக்ட்ஸில் யூஸ்வலாக கொடுப்பாங்க இந்த மாதிரி டிசைன் வந்து. ஸோ இந்த ப்ராடக்ட்லேயும் அதாவது அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் இன்னும் பார்த்திங்கன்னா இதோட ட்ரெண்டாகவும் நமக்கு வந்து அதாவது வித்தியாசமான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த மெட்டீரியல். தென் இந்த ப்ராடக்ட்டுக்கு உள்ளே கொடுத்துருக்கக்கூடிய லைனிங் மெட்டீரியல் நம்ம மெயினாக வந்து பார்த்தோம்னா, பிகாஸ் ஒரு சாண்டில் நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணோம் அப்படின்னா உள்ளே கொடுத்துருக்கூடிய அந்த லைனிங்கோட மெட்டீரியல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஒரு நேச்சர் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து வித் குஷனும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம கொஞ்சம் லாங் டேர்ம் வேர் பண்ணாலும் கூட நம்ம காலுக்கு வந்து ஒரு நல்லா கம்ஃபர்டபுளையும் அதே மாதிரி ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால இரிட்டேஷன்ஸாக எதுவுமே இல்லாமல் ரொம்ப நேரம் வேர் பண்ணுறதும் சூப்பர் கம்ஃபர்டபுள் இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். அடுத்து இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா மூணு இடத்துல க்ளோசஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த க்ளோசஸோட கார்னரில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ரப்பர் பீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து நம்ம இந்த க்ளோசஸை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு ஈஸியான ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜாக இந்த ப்ராடக்ட்டில் அமைஞ்சிருக்கு. அடுத்து இந்த ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கிய ஃபுட் பெட் மெட்டீரியல் வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் ஃபுட் பெட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா என்டையராக கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் வந்து ஒரு ப்ராப்பர் கிரிப் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபோம் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டிபிஆர் சோல்ஸில் வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த மாதிரி ஒரு ஃபோம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபுட் பெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அதிகமாக கால் வெட் வந்து ஸ்வெட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நார்மல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க உள்ள கால் வந்து வலுக்கிற மாதிரி இருக்கும். பட் அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து என்டையராக சூப்பரான கிரிப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபுளான குஷன்லையும் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கம்ஃபர்டபுளும் கிடைக்கும், அட் த சேம் டைம் வந்து நம்ம அதை வேர் பண்ணுறப்ப ஸ்வெட் ஆகிறவங்களா இருந்தாலும் கூட உள்ளே வந்து காலுக்குள்ளே வந்து ஸ்லிப் ஆகாமல் ஒரு ப்ராப்பரான கிரிப்பை வந்து இந்த ப்ராடக்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஓவராலாக இதோட ஃபுட் பெட் டிசைன் வந்து நம்ம காலை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி பிடிச்சி நம்ம காலோட அந்த எர்கனாமிக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே ப்ராப்பராக வந்து இந்த ஃபுட் பெட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட்டோட மெயின் ஆடட் அட்வான்டேஜாக அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டில் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணிக்க இந்த மெகா குஷன் அப்படிங்கிற அந்த மெட்டீரியல் தான். ஸோ சைடில் நமக்கு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு எல்லோ கலரில் ஒரு குஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த குஷன் வந்து மெகா குஷன் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம வேர் பண்ணி நடக்கிறப்ப கம்ஃபர்டபுளாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக இந்த மெகா குஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட மெயின் பர்பஸே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ரக்கரான சர்ஃபீஸில் நடக்கிறப்ப நம்ம காலுக்கு வரக்கூடிய அந்த அன்வான்ட் வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பர் கம்ஃபர்ட்டாக நம்ம ஃபுட்டு கொடுக்குறது தான் இந்த குஷனோட மெயினான வேலையாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷூஸில், கேஷுவல் ஷூஸ் அண்ட் ரன்னிங் ஷூஸில் வந்து வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த மாதிரி சாண்டல்லையும் இந்த டிசைன் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு தெரிஞ்சது. இந்த ப்ராடக்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராடக்டோட சோல் மெட்டீரியல் தான். ஸோ அதோட சோலோட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டான ஒரு டிசைனில் கொடுத்துருப்பாங்க. என்டையராக ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் நல்ல கிரிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் இந்த கீழே இருக்க சோல் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ரப்பர் மெட்டீரியல் கிடையாது, இது ஒரு பாலிமர் மெட்டீரியலில் மேக் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து டிபிஆர் சாண்டல் அப்படின்னா நமக்கு கீழே பாட்டமில் மட்டும்தான் வந்து ரப்பர் சோல் வந்து பேஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் அப்படிங்கிறனால ஷூ மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி கீழேருந்து மேலே வரைக்கும் இந்த கார்னர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக ஒரே சோலை வந்து வச்சு மோல்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது என்டையர் அந்த சோல் செஞ்சுட்டு மேலே இருக்க அப்பர் தூக்கி கம்ப்ளீட்டாக இந்த சோல் வந்து ஒரு கேப்சூல் மாதிரி அதுக்குள்ளே வச்சு அட்டாச் பண்ண மாதிரி இந்த சாண்டில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்டையராக பார்த்திங்கன்னா ஷூ எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் மேனுஃபேக்சரிங் இந்த ப்ராடக்ட் வந்து பண்ணியிருக்காங்க.
So overall, the product is look-wise okay, overall decent and comfortable. But அடுத்து இந்த ப்ராடக்ட்ல என்னென்ன விஷயங்கள் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஆப்ரோஸோட இந்த எலக்ட்ரோ மாடல் வந்து டிசைன் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவைஸா கொடுத்திருந்தாலும் கூட இந்த டிசைனை கொண்டு வரதுக்கு இங்க யூஸ் பண்ண ஒரு சில மெட்டீரியல் வந்து இந்த ப்ராடக்ட்டோட கம்ஃபர்டபிள் ஓவரால் கம்ஃபர்டபிளா கொஞ்சம் குறைச்சிருக்கு அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். என்ன ரீசன் அப்படின்னா இதுல அங்க கீழே யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் சோல் இருக்குல்ல, அந்த சோல் வந்து இந்த சோலுக்கு நடுவில் வந்து ஒரு குஷன் கொடுத்துருக்காங்க மெகா குஷன். தென் அதுக்கு மேல வந்து ஒரு சாஃப்டான ஃபுட் பெட் கொடுத்துருக்காங்க. இந்த என்டையர் ப்ராடக்ட்லயுமே வந்து இந்த ஃபுட் பெட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபிளா இருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஓவராலா இந்த சோல் அண்ட் மிட் சோல் சேர்ந்து வரப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு சாலிடான சோலாக இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ரீசனால் நம்ம ஒரு ஹார்டான சர்ஃபேஸ் நடக்கிறப்ப இம்பாக்ட் அப்படிங்கிறது இந்த சாண்டலுக்குள்ள அதிகமாக வரத்தான் செய்யுது. ஸோ அப்படி இருக்கப்ப அந்த அதிகமான இம்பாக்டை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு குஷன் வந்து உள்ளவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எகெயின் அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு மேலே ஒரு பிளாக் கலர் மெட்டீரியல் வந்து எகெயின் ஒரு குஷன் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணினாலும் கூட இந்த ஷூவில் இந்த சாண்டலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கிடைக்குதான்னு கேட்டால் இது இதோட ப்ரைஸுக்கு ஏற்ற அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீல்லாம் கிடைக்கல. ஒரு நார்மலான சாண்டலோட ஃபீல் தான் இந்த பர்டிகுலர் மாடல் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ டிசைன் வைஸ் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான சாண்டல் நான் வேர் பண்ண நினச்சா அதுக்கு போகலாம். மற்றபடி இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து பெரிய அளவில் கம்ஃபர்டபுள் நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மணி அளவுக்கு ஒர்த்தாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அது மிஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். இந்த ப்ராடக்ட்டில் அடுத்த முக்கியமான டிஸ்அட்வான்டேஜாக எது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா ப்ராடக்ட் பார்க்குற கொஞ்சம் பல்காக தான் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி சைடும் பார்க்குறப்ப நமக்கு இந்த டோ ஏரியா கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா மேலே இந்த சாண்டலோட ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் நேரோவாக இருக்குது, விச் மீன்ஸ் வந்து நம்ம ஆஃபீஸில் மூணு பேர்த்துக்குமே கொஞ்சம் ஒல்லியான கால் தான் இருக்கும். ஸோ இவங்க வந்து இந்த ப்ராடக்ட் வேர் பண்ணி பார்க்குறப்ப டோ ஏரியா வந்து ரொம்ப டைட்டாக இருந்திருக்கு. ஈவன் நார்மலாக வேர் பண்ண முடியாமல் இந்த க்ளோசஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு தான் வேர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி வேர் பண்ணுறப்ப இந்த சாண்டலோட டிசைன் அப்படிங்கிறது கொஞ்சம் அடி வாங்குது. ஸோ இந்த ரீசன்னால் இது கொஞ்சம் மிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த ப்ராடக்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஓவராலாக இந்த ஆப்ரோஸ் எலக்ட்ரோ மாடலுக்கு ஜிடென்ஸோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 7.5 out of 10 வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன்னா இது ரொம்ப ஒரு சஸ்டைனபிளான ப்ராடக்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ராடக்ட், அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சு போகாது, லாங் டியூரபிளாக டெஃபினட்டாக அது நமக்கு கொடுக்கும். மற்றபடி கம்ஃபர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுத்தனால இதோட ரேட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1049 rupees வருது. ஸ்பார்க்ஸில் வரக்கூடிய ஒரு 699-799 ப்ராடக்ட்ஸே வந்து இதை விட கொஞ்சம் கம்ஃபர்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அது கூட கம்பேர் பண்ணுறப்ப கம்ஃபர்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த பர்டிகுலர் மாடலில். இந்த எலக்ட்ரோ மாடலில் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. நான் இங்கே வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா பிளாக் வித் எல்லோ, பிளாக் மஸ்டர்ட் மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ளூ வித் ரெட்டில் வந்து ஒரு கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. சைஸ் கேட்டகரி பார்த்தோம்னா 6-10 சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வெயிட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆவரேஜாக அந்த ப்ராடக்ட் வந்து 260 grams வருது. ஒரு ஆவரேஜ் வெயிட் கேட்டகரி தான், தாராளமாக எல்லாருமே வாங்கி வேர் பண்ணவும் முடியும். ஸோ ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு 1000-1050 rupees வந்து எனக்கு ஒரு நல்ல சாண்டல் நான் பர்ச்சேஸ் பண்ணணும். எனக்கு வந்து கம்ஃபர்டபுள் வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் போதும், நல்ல லாங் டியூரபுளாக ஒரு ப்ராடக்ட் வேணும், அதுவும் வந்து பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ப்ராடக்ட் வாங்கி வேர் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ் நாங்கள் அதை ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் கூட அதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதுக்கான வீடியோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சீக்கிரம் மேக் பண்ண ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ.